हाई फ्रेंड्स, वेलकम टू ऐशु क्राफ्ट. इनके वीडियो पाती क्लियर ग्लू वे स्लाइम वीडियो दा पाक पो वीडियो को मुझे नम चल फर्स्ट टाइम पाक मरकाम सब्सक्राइब पड़को इंग वीडियो को फर्स्ट वो प्लेट अड़ मिक्स पड़े और स्पून एपरम पाती क्लियर ग्लू वा नम स्म पड़पो नहीं फेविकम अत क्लियर ग्लू वाले यूस पड़ा एं प्राणूप नम चल आलरे ना स्लाइम वीडियो अपलोड पड़ो नो प्ले लिस्ट स्लाइम मेकिंग चेक पड़ी पांग ना स्लाइम थिंग पाती रोम ना वह ग्लू यूस पड़ा स्लाइम पड़ी कें एक्साम मुझे काटे ना कंपा अपलोड पड़े वीडियो ये रोम ना आज ना एडिट पड़ी इतना पड़े पाती मूँ स्पून வந்த ग्लू எடுத்துர்க்கேன். சோ இதுக்கு அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். சோ இதுக்கு அப்புறம் இதல வந்து டிடர்ஜென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரின்னு தான் நினைக்கிறேன். சோ ஏரியல் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எந்த டிடர்ஜென்ட்னால யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இதல வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்து மூணு ஸ்பூன் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ நீங்க வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ஸ்லைம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி mix பண்ணீங்கன்னா சீக்கிரமா ஸ்லைம் ரெடி ஆயிடும். சோ நீங்க வந்து சேமோ தண்ணி ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. தண்ணியா பவுடர் மட்டும் நம்ம எடுத்து போடும்போது அந்த டைம் வந்து கெட்டி ஆயிடும். நம்மளால அத க்ளேவா கூட யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கெட்டி ஆயிடும். சோ அதனால இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இத நல்லா அந்த டிடர்ஜென்ட் கரையற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா mix பண்ணிட்டே இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது தண்ணியா தான் இருக்கும். நம்ம mix பண்ண ஸ்லைம் பதத்துக்கு வரும். சோ கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி mix பண்ணீங்கனா தண்ணியாட்ட இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி mix பண்ணும்போதே வந்து ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் தனி தனியா ஒட்டாம வரும். அந்த நீங்க எந்த பவுல் எடுக்கறீங்களோ அது ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒட்டாம ஒட்டாம வரும், திரி திரியா வரும். ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். mix பண்றது உங்களுக்கு ரொம்ப நேரம் காமிச்சா போர் அடிக்கும். சோ அதனால தான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி mix பண்ணும்போது இந்த பாத்துக்கு வரும்போது இங்க கையில எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிரி தனித்தனியா தான் இருக்கும் அந்த ஸ்லைம், எல்லாத்தையும் சேர்த்து கையில எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட விம் ஜெல் ஷாம்பு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ண காட்டி நான் கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். விம் ஜெல் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கையில ஒட்டும். நீங்க mix பண்ண கையில ஒட்டாது. அப்படியே மாரி ரொம்ப கையில ஒட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைம் ஆக்டிவேட்டர் மட்டும் கொஞ்சம் கையில எடுத்து தொட்டினீங்கன்னா போதும், அது வந்து ஒட்டாது. இப்போ நம்மளோட ஸ்லைம் ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.